சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் இருவரும் வலது கை அகற்றப்பட்ட குழந்தைக்கு அளித்து வரும் சிகிச்சையை கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு ஒரு விழிப்போடு இருந்தால் இது போல சம்பவங்கள்லாம் வராது. ஆனால் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் அந்த கியூர் என்று சொல்லக்கூடிய அதை விட்டுட்டு ஒரு சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். இப்போ ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்களாம். அந்த குழு போட்டு அறிக்கை தருமா? அந்த அறிக்கை கொடுத்தா குழந்தையுடைய கை கிடச்சிருமா? அதை நீ போய் பார்த்த பிறகு அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து முகமது அந்த குழந்தை அவ்வளோ தூரம் வந்து அதனுடைய கைகள் வந்து எடுக்கப்பட்டதை நினைக்கும் போது மனசே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சங்கடமாக இருக்குது. அப்போ அந்த தாயினுடைய வேதனை எப்படி இருக்கும், அந்த தந்தையினுடைய வேதனை எப்படி இருக்கும், அதை புரிந்து கொள்ளாத தன் தாயினுடைய கருத்தை கூட ஒரு விமர்சனம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமைச்சிருப்பது தான் இந்த துறைக்கு மிகவும் வேதனையும் ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். எனவே தான் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் எங்களை எல்லாம் அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இன்னைக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். மீதி விஷயங்களை நம்முடைய முன்னாள் அமைச்சர், நம்முடைய அருமை சகோதரர் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள். ஆமாம் 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 அதாவது மீதி அதுதான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்குது. சளிக்கு வந்தவங்களும் நாய்க்குடி ஊசியை போட்டு அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனையாச்சுன்னா விவரமாக நம்முடைய தம்பி விஜயபாஸ்கர் சொல்லுவார். ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு இருக்கிறோம், சுகாதாரத்துறை வந்து அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் காலேஜில் இந்தியாவில் முதன்மை இடத்துல இருந்த சுகாதாரத்துறை, தொடர்ந்து சுகாதாரத்துறை இப்போ ஐசியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஒன்று. இந்த துறையில் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இரவிலும் விழித்திருக்க வேண்டிய நிலை தான் சுகாதாரத்துறை. இப்பொழுது பகலிலே தூங்கக்கூடிய நிலையில் இந்த துறை இருக்கிறது. அமைச்சர் நிச்சயமாக இந்த துறையை முழுமையாக கை கழுவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த பேபியை அந்த பெற்ற தாய் தன்னுடைய கண்ணீரோடு வேதனையோடு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, எங்களுக்கு கரெக்டாக எனக்கு ட்ரிப்பு போட்டதில் தான் எங்களுக்கு இஷ்யூங்க, வென்ஃபிளான் போடுறாங்க, அதில் கரெக்டாக வந்து எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் போடுறப்ப அங்கே பெயின் வருது, அதனால் அதுக்கப்புறம் என்னுடைய கோரிக்கையின்படி அந்த செவிலியரை வலது கையில் மாற்றுறாங்க. வலது கையில் மாற்றினதுக்கப்புறம் அதில் வலி இருக்குன்னு குழந்தை அழுகுது, சிகப்பு நிறமாக வருது அப்படின்றத அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நாங்கள் சொல்லுவோம் டேர்ம்ஸில் மெடிக்கல் டேர்ம். ஒன்று குழந்தையனால சொல்ல முடியாதுன்னா அழுகும், அது சிம்டம். இல்லை டாக்டர் பார்த்து சொல்லணும், அது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியும். ஸோ அப்போ இது வந்து ஒருவேளை அது வீனஸ் சக்லூஷன் நம்ம வென்ஃபிளான் போடுறதுல தான் வந்திருக்கு அப்படின்னா 100% அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபேஷியாட்டமின்னு சொல்லிட்டு அதை உடனே அந்த ப்ரெஷரை நீக்கியிருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்காது. அப்படி இல்லாட்டினா அதுக்கப்புறம் கேங்க்ரீன் ப்ரீ கேங்க்ரீன் ஸ்டேஜில் அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றிருக்க முடியும், கையை காப்பாற்றிருக்க முடியும். இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அது வீனஸ் அக்லூஷனே இல்லை, ஆர்ட்ரியல் அக்லூஷன். ஏற்கனவே அந்த குழந்தை வந்து இப்போ அது தாய் மனது வேதனைப்படும், அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சுகாதாரத்துறை மேலே அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பல குறைகள் இருக்கிறது, அதனால வந்து இதோட காம்ப்ளிகேஷன் தான் இது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னால் கூட, ஆர்ட்ரியல் அக்லூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, மருத்துவர் சொல்கிற வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட, ஒரு ஆர்ட்ரி பிளாக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து அதுவும் உடனே சயின்ஸ் உடனே டக்குன்னு கேங்க்ரீன் வந்துடாது. அதுக்கும் ஒரு நாள் 24 hours அந்த டைம் எடுத்து அக்லூஷன் வரும். அப்படி ஒரு அக்லூஷன் வந்தால் கூட நம்ம த்ராம்பலைஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஹெப்பாரின் கொடுத்து, உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பிளட் தின்னர் கொடுத்து த்ராம்பலைஸ் பண்ணோம்னா அந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது. அதனால் முழுக்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இது வந்து செவிலியரோ மருத்துவர்களோ யார் சிகிச்சை அளித்தார்களோ, யார் அந்த குழந்தைகளை பராமரித்தார்களோ அது முற்றிலுமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய நிகழ்வு. இது முழுமையாக அரசினுடைய குற்றம், இது துறையினுடைய குற்றம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல இதை விசாரிப்பதற்கு வந்து நீங்கள் இன்டர்னலாக இதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு மருத்துவர்கள் குழுவாக போட்டு நாங்கள் அறிக்கையை சமர்ப்போம் என்பது ஏற்புடையது அல்ல. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, வலியும் வேதனையோடு வரக்கூடிய ஒரு நோயாளியை ஆறுதல் சொல்ல வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு. அதை அமைச்சரவர்கள் தவிர்த்து குழந்தையும் தாயையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக தாயை கொச்சைப்படுத்த ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, விவரமாக பேசுகிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ராமநாதபுரத்துலேருந்து சென்னையில் வந்து அவங்க கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைக்காக டெடிகேட் பண்ண அந்த வாழ்க்கையும் அவருக்கு கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. இதே மருத்துவமனையில் நாங்கள் வந்து 600 கிராம் 700 கிராம் இருக்கக்கூடிய குழந்தைய கூட இதே நிக்கு சென்டரில் பல குழந்தைய அம்மாவுடைய அரசு காப்பாற்றுகிறது. ஒரு கையை இழந்து வந்த நாராயணசாமிக்கு இன்னொரு கையை கொடுத்து 2 கையோட வீட்டுக்கு போக வச்சது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. இன்னைக்கு 2 கையோட வந்தக்கூடிய குழந்தைய வந்து ஒரு கையை ஆம்புடேஷன் பண்ணி தீவிர சிகிச்சையில் படுக்க வைத்திருக்கிற அரசு தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு. ஸோ இதனுடைய மிக கடுமையான கண்டனத்தை அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, இப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கருதி அதற்கு 50 லட்சம் ரூபாய் இந்த அரசை பொறுத்தவரையில் நிதி நிவாரணம் வழங்கணும். அதுதான் அண்ணன் எடப்பாடியார் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் எதிர்காலம் கருதி 50 லட்சம் ரூபாய் அது குழந்தையினுடைய பேரில் வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அமைச்சர் மாசுப்பிரமணியம் பேட்டியில் இன்னும் கவனக்குறைகள்லாம் நீங்க சொல்லாதீங்க, இது மருத்துவத்துல ஏதோ ஏற்பட்ட பிரச்சனை, குழு விசாரணை நடத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த குழு வைத்தா இது உண்மையாக கண்டுபிடிக்க? நிச்சயமா இது அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தவறை நீங்க அரசு மருத்துவமனை குழு எப்படி அது எப்படி அது அந்த அறிக்கை எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நிச்சயமா ஏற்புடையா இருக்குல்ல. அதனால அது ஏற்புடையதாக அல்ல. நான் ரொம்ப உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வெயின்ல அக்ளூஷன் ஆனா என்ன இருக்கும், கேங்க்ரீன் வந்தா எப்படி வென்ஃபிளான் போட்டிருந்தா வென்ஃபிளான் போட்டு தான் வந்தது அப்படின்றத தாய் உறுதியா இருக்கிறாங்க. அதை அரசு மருத்துவர்கள் மறுக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் மறுத்தாலும் கூட அதுலயும் என்னுடைய கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணும். ஆர்டிகல் அக்ளூஷனா ஏன் அந்த அக்ளூஷன் வந்ததுன்னு அவங்க பதில் சொல்லணும். அப்படி ஒரு எப்படி அந்த த்ராம்பஸ் ஃபார்ம் ஆனது, ஏன் அந்த ரெட்னஸ் வந்தது, ஏன் கேங்க்ரீன் வந்தது, ஏன் ஆம்புடேஷன் பண்ணாங்கன்னு, ஏன் அதை த்ராம்பலைஸ் பண்ணுன்றது இந்த கேள்விக்கு நிச்சயமா அமைச்சர் பதில் சொல்லணும். இல்லை, இதுல பதில் சொல்லி சப்பை கட்டி முட்டு கொடுக்கறதை தவிர்த்து தொடர்ந்து இது மாதிரியான சம்பளம் அண்ணன் சொன்னது போல பிரியாவுக்கு ஏற்பட்டு காவல்துறை அவர் ஒரு காவலாளருடைய அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இப்பொழுது தொடர்ந்து வாடிக்கையா இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இந்த துறையை சீர்படுத்த வேண்டிய அளவு இதை நிலையில இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம்.